ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி உங்களோட பிளாகுக்கு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பெரிய அளவில் பிளாக் எழுதும்போது அதில் இருக்க ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கிறது தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். விக்கிபீடியாவில் வந்து நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கீழே கண்டென்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த பாக்ஸில் இருக்க ஏதோ ஒரு ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த ஹெட்டிங்க்கு வந்து அது ஸ்க்ரோல் ஆகி போயிடும். ஸோ ஈஸியாக வந்து உங்களோட பிளாகில், பெரிய லெவல் பிளாகில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் மூலமாக போய்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஒரு யூசர் வந்து ஆல்ரெடி உங்கள் பிளாகுக்கு வந்தார், அது படிச்சிருக்காரு, இப்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து திருப்பி வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக அங்கே போகிறார், திருப்பி படிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்க்ரோல் பண்ணிட்டு தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டாபிக் அவருக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இந்த டாப்பிக்கு டைரெக்டாக ஜம்ப் ஆகிறதுக்கு அப்படின்னா, இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நானும் வந்து பெரிய பிளாக் எழுதுனா, ஒரு ஆர்டிக்கல் பெருசாக இருந்துச்சுன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வைப்பேன். ஜஸ்ட் மினி பிளாக், மினி இதுவாக இருந்துச்சுன்னா வைக்க மாட்டேன், அதுக்கு தேவையில்லை. ரெண்டு மூணு ஹெட்டிங் தான் இருக்கும் மோஸ்ட்லி, அதில் அதனால் அதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்கில் தான் கோடு இருக்குது, அதாவது நம்மளோட வெப்சைட்டில் தான் இருக்குது. அங்கே போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்டெப் ஒனில் இருக்க இந்த சிஎஸ்எஸ் கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இந்த கோடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எந்த கலரில் இருக்கணும், ஃபாண்ட் எந்த சைஸில் இருக்கணும், அதோட பார்டர் கலர் எப்படி இருக்கணும், அதே மாதிரி அந்த லிஸ்ட் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். குறிப்பாக அது வந்து ஸ்டைல், அதோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது இந்த கோடு தான். இது வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் எதை எதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டெய்னர், அதாவது டிஓசி கண்டெய்னர் இருக்கும். அதாவது இதுக்கு இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் எல்லா ஹெட்டிங்குமே வந்து அடங்க போகுது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு வேண்டியதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களால் இதை தூக்கிட்டு வேறு ஒரு ஹெக்ஸ் கோடு யூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணலாம். கலர் பிக்கர் அப்படின்ட்டு கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதில் எந்த கலர் சூஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கு ஹெக்ஸ் கோடு அப்படின்னு ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பதிலாக பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட டேபிள் ஆஃப் கண்டெய்னரோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1px, அது நார்மலாக 1px சாலிடாக இது ஒரு கிரே கலர். ஸோ இந்த கலர் வேணும் எனக்கு டார்க்காக வேணும்னாலும் நீங்கள் வந்து 00 போட்டுக்கலாம், இல்லை பார்டர் கலரே வேணாம் ஒயிட்டாக வேணும்னா FFF போட்டுக்கலாம். அதுவே ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே டேபிளில் இருக்கட்டும், அப்போ தான் வந்து அது டேபிள் பொசிஷனில் இருக்கும். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 95% வச்சுருக்கு டிஃபால்ட்டாக, உங்களுக்கு வேணுறதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்ஜின் பாட்டம் பேடிங் வித் எல்லாமே வந்து இருக்கட்டும், வித் ஆர்ட்வோல இருக்கட்டும், அப்போ தான் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற சைஸ் வந்து மாறும். டேபிள் ஆஃப் கண்டென்ட், அதாவது டிஓசி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலோட சைஸ் வந்து 700 கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஃபாண்ட் சைஸ் போட்டு 100% கூட வைக்கலாம். பட் இது டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுன்னு தெரியும் தனியாக, டெக்ஸ்ட் அலைஞ்சன் அது சென்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்கும் லிஸ்ட் எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது இங்கே இருக்க இந்த கோடு. இதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா, சிஎஸ்எஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போது இதை நீங்கள் காப்பி பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேட்லேயோ இல்லை ஏதோ ஒரு எடிட்டர்லேயோ பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டியதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் அப்புறம் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் இதை காப்பி பண்ணிவிடுங்க. பிளாகர் ஓப்பன் பண்ணிவிட்டு தீம் போயிடுங்க, அங்கே கஸ்டமைஸ் இருக்கும். ஸோ கஸ்டமைஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆட் சிஎஸ்எஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு 3-4 ஆப்ஷன் தான் இருக்கும், ஒரு சில தீமில் நிறைய கொடுத்துருப்பாங்க, ஆட் சிஎஸ்எஸ் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் சிஎஸ்எஸ் ஆட் கஸ்டம் சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும், அதில் இந்த கோடை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் கொடுத்துருங்க, உங்களுக்கு அந்த கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். இப்போ அகைன் பிளாகுக்கு போயிட்டு அங்கே ஸ்டெப் 2ல இருக்க இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணணும். ஸோ இந்த கோடில் தான் வந்து உங்களோட டேபிள் ஆஃப் கண்டெய்னரை என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க. இப்போது நம்ம ஒரு போஸ்ட்டுக்கு போயிடும். போஸ்ட்டுக்கு போயிட்டு நான் ஒரு டம்மியாக வெறும் ஹெட்டிங் மட்டுமே இல்லை ஒரு போஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். அந்த ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹெட்டிங் நான் இப்போ டைப் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் கம்போஸ் வியூவில் எழுதினாலும் சரி, HTML தெரிஞ்சுன்னா HTML எழுதுங்க. இல்லை கம்போஸ் வியூவில் எழுதுறவங்க மோஸ்ட்லி எப்படி எழுதுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஹெட்டிங், நான் ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 அப்படின்னே வந்து எல்லாத்துக்குமே பேர் வச்சிடுறேன். ஸோ இப்போ ஹெட்டிங் 1 நான் வந்து ஹெட்டிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறேன் ஹெட்டிங். ஸோ இப்போ 4 வந்து 4 ஹெட்டிங் இருக்குது. இப்போது ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா வெறும் ஹெட்டிங் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நான் நார்மலாக ஹெட்டிங் எழுதினேன். இப்போ ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே நம்ம வந்து கண்டென்ட் எழுதலாம். இப்போ நான் கண்டென்ட் எழுதலை, ஜஸ்ட் உங்களுக்கு ஹெட்டிங் நீங்கள் எழுதுனீங்கன்னா எப்படி வந்து இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஹெட்டிங் மட்டும் ப்ரிவியூவில் இருக்குது. இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வைக்கணும்னா நம்ம இன்ட்ரோ ஜஸ்ட் ஒரு 4 லைன் மேலே வந்து எழுதியிருப்போம், இன்ட்ரோ கொடுத்தது, அதுக்கப்புறமா டேபிள் ஆஃப் கண்டென்ட் வரும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹெட்டிங்காக வரும். இப்போ நம்ம
ஹெச்டிஎம்எல் வியூக்கு போயிடணும். ஹெச்டிஎம்எல் வியூக்கு போயிட்டு இந்த இடத்துல இப்போ எல்லாமே வந்து ஒழுங்காக இருக்காது, குழப்பி இருக்கும். ஸோ அதனால் ஃபார்மெட் ஹெச்டிஎம்எல் இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபார்மெட் ஆகிடும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு என்டர் தட்டிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இங்கே காப்பி பண்ண கூட பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ காப்பி பண்ண கூட பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்க கண்டென்ட்ஸ் ஹெட்டிங் ஒன், ஹெட்டிங் டூ, ஹெட்டிங் த்ரீ அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் எந்த பட்டனுமே வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து பாக்கி இருக்கு, அதாவது ஸ்டெப் த்ரீ. ஸோ ஸ்டெப் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஐடி செலக்ட் பண்ணணும். ஐடினா ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி, ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தனித்தன்மையான ஒரு ஐடி செலக்ட் பண்ணணும். நீங்கள் சிம்பிளாக 1, 2, 3 கூட வைக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆல்ஃபபெட் ஏபிசிடி அப்படின்னும் ஆர்டராக வச்சுக்கலாம். ஸோ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் டைட்டில் வந்து கண்டென்ட், இது வந்து எல்லோரும் காமன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், டேபிள் ஆஃப் கண்டென்ட் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஹெட்டிங் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அதேமாரி இங்கே இருக்க இந்த ஹெட்டிங் ஒன், ஹெட்டிங் டூ, ஹெட்டிங் த்ரீ இருக்குல்லையா, அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் ஹெட்டிங் ஒன், ஹெட்டிங் டூக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க உங்களோட பிளாகுக்கு ஹெட்டிங், இன்ட்ரோக்கு அப்புறமா வந்து டைப்ஸு, காசஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஹெட்டிங் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அடுத்ததாக இங்கே HRF ஈக்குவல் டு ஐடி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து கோடில் டிஃபால்ட்டாக நான் கொடுத்தது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஹெட்டிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மூணுத்துக்குமே வந்து ஐடி வந்து டிஃபர் ஆகுது, ஐடி ஒன், ஐடி டூ, ஐடி த்ரீ. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு H2 டேக், இது வந்து H2 தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, H3 இருக்கலாம், H4 இருக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃப் கொடுக்கலாம், டிவிஷன் கொடுக்கலாம், எது வந்தாலும் நீங்கள் இங்கே கொடுக்கலாம். பட் அந்த ஐடி தான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஐடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ H2 டேக்கு அப்புறமா ஐடி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் காமிக்கும், ஒரு ஈக்குவல் போட்டுக்கோங்க. அப்புறம் டபுள் ஐஃபன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐடி கொடுக்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி அங்கே ஐடி ஒன் கொடுத்ததுனால ஐடி ஒன் இங்கேயும் அதான் கொடுக்க போகிறேன். இப்போ முடிஞ்சது. நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் கோட் ரைட் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து எந்த எரருமே காமிக்காது. சப்போஸ் நான் இதை வந்து டெலிட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிக்கும். ஸோ இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கோட் வந்து கம்ப்ளீட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே அந்த ஐடி நான் செலக்ட் பண்ணிட்டேன். கடைசி எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க, ஐடி வந்து இதுக்கும் இதுக்கும் சிமிலராக இருக்கா. இங்கே ஹெட்டிங் ஒன்னுக்கு ஐடி வந்து 1 கொடுத்துருக்கோம், அதேமாதிரி இங்கே வந்து ஐடி 1 கொடுத்துருக்கோம். நீங்கள் புதுசாக ஆட் பண்ண வேண்டியது இந்த டேக் மட்டும்தான், ஐடி ஈக்குவல் டு 1DI. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டது வச்சுக்கலாம் ஏபி, ஏன்னா இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே எக்ஸாக்டாக இங்கே இருக்கணும். இப்போ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் காமிக்கும். ஒர்க் பண்ணால் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டம்மி பிளாக் எப்பயுமே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கண்டென்ட்ஸ் போட்டு ஹெட்டிங் ஒன், ஹெட்டிங் டூ, ஹெட்டிங் த்ரீ அப்படின்னு இருக்குது. இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு சென்டருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இங்கே ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே சென்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதாவது லெஸ் தென் மோர் தென் போட்டு சென்டர் ஒரு டேக் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதேமாரி இந்த டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சென்டர் டேகை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் சென்டரில் வந்துடும். மொபைல் வியூவில் பிரச்சனைகள் தான் எப்பயுமே வந்து சென்டரில் தான் இருக்கும், ஏன்னா அந்த டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் டெஸ்க்டாப்பை விட சின்னது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வியூ ஆகும். நான் வந்து ஹெட்டிங் ஒன், ஹெட்டிங் டூ சின்ன சின்னதாக இருக்கனால அந்த ஸ்பேஸ் வந்து அப்படி தெரியுது. உங்களுக்கு ஹெட்டிங் கொஞ்சமாக பெருசாக இருந்துச்சுன்னா அப்படி தெரியும். சப்போஸ் ஹெட்டிங் சைஸ் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக தான் வரும், அதனால் வந்து எனக்கு ஹெட்டிங் சைஸ் வந்து பாக்ஸ் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த பேடிங்கை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த பேடிங் சைஸை நீங்கள் கம்மி பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சைஸுக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு மேனுவல் மெத்தட். ஸோ அதனால் கண்டிப்பாக டைம் எடுக்கும். பட் உங்களால் வந்து இஷ்டப்படி உங்களோட பிளாகோட கலருக்கு ஏற்ற மாதிரி, தீமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும், ஃபாண்ட் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை ரெடி பண்ணணும். இது வந்து மேனுவல். இதே மாதிரி ஸ்கிரிப்டட், அதாவது ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும் உங்கள் பிளாகில் இருக்க ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டிங் டேக்ஸை எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு கோட் வந்து அந்த மாதிரி ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் உருவாக்குறத இதோட வீடியோட செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய பிளாகரை பற்றின வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன்.